உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீ செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து செய்வாங்க. ஒருத்தவங்க எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே விழுறது, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாகவே அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். சாத்வீகம், ராட்சசம் என்ன சொல்லிட்டு மூணு வகையான குணங்கள் இருக்குது. மூதாதையர்கள் செய்த கர்ம வினையின் பயனும் சுற்றுப்புற சூழலும் அதுக்கு காரணம். இது மாதிரி திசைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் யார் வந்து நீ உதவி செஞ்சாலும் சரி, உதவி கேட்டாலும் சரி, பார்த்து நடந்துக்கணும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட கோபமாக தான் சொல்லுவாங்க, என்னங்க நான் எவ்வளோ செஞ்சாலும் என் மேலே இப்படி தான் இருக்காங்க, அதனால நான் வெறுத்து பேச வேண்டியதாக இருக்குவாங்க. எது இவனை பாதகமாக ஆக்குது, எது சாதகமாக்க போகுது, எதோ ஒன்று ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எது சொன்னாலும் என்னடா சிந்தனை எங்கே இருக்கும் உனக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு அஞ்சாவது கிரகம் ஓடிக்கிட்டு, அப்பா மாட்டான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இதெல்லாம் ரிப்போர்ட்டாக ஜோதிடர்கிட்ட தான் வரும். ஒரு எட்டு வகையான குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மை தானே? என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பிறந்த நேரத்தில் இருந்ததே சொல்லிட்டு இருப்பாங்க. இவனை மேலும் மேலும் வளரும்போது அந்த திசாபுத்தி அந்தரங்கள் மாறும்போதும் இவனுடைய குணமும் மாறும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பலவாணன் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றால் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. பொங்கல் எப்படி போச்சுது? எல்லாருக்கும் சிறப்பாக போச்சு சார். நல்லது. சார், தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பாரம்பரிய ரீதியாக ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இதை வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து செய்வாங்க. ஒருத்தவங்க எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே விழுறது, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாகவே அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். இது என்ன காரணத்தால் நடக்குது? இதுக்கும் ஜோதிடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது நல்ல ஒரு க்வெஸ்சன் தான். இது நம்ம வந்து சாத்வீகம், ராட்சசம் என்ன சொல்லிட்டு மூணு வகையான குணங்கள் இருக்குது. எந்த லெவலில் இருந்தாலும் சமாதானமாகவே சில பேர் பேசுவாங்க, அனுசரித்தே பேசுவாங்க. ஏன்னா சரிப்பப்போ பப்போப்பான்னு அனுசரித்து பேப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து சாத்வீகமாக பேசுகிறவங்களாம், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ராட்சச குணமாக இருக்கிறவங்க என்னென்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எது சொன்னாலும் உள்வாங்கவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆனால், மூதாதையர்கள் செய்த கர்ம வினையின் பயனும் சுற்றுப்புற சூழலும் அதுக்கு காரணம். நல்ல டீசெண்டாக குழந்தைய வளர்ப்பாங்க. அங்கே போகும்போது டே எங்கே போகிறேன்னு ஒரு பையன் கூப்பிட்றான்னா அதனால் அவன் நிற்பான், அதனால் ஸ்கூலுக்கு போகும்போது லேட் ஆகிடும், அவன் போய் உதவி வாங்கிட்டு வருவான். நான் தான் முன்னாடியே கிளப்பி விட்டேனடா, நீ கரெக்டாக போயிருக்கலாமா, இல்லை நண்பன் வந்தான் இது மாதிரி பேசினா டைமாயிடுச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அதனால். இப்போ இவங்க கண்டிக்க தான் செய்வாங்க, ஆனால் அந்த சுற்றுப்புற சூழல் அவனை வந்து மாற்றுது இல்லை. இது மாதிரி சுற்றுப்புற சூழலால் வருவதற்கு அதுக்கு நாங்கள் கோச்சார பலன்னு சொல்லுவோம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் கோச்சாரத்தில் போயிட்டுருக்கு, அவன் மனநிலை மாறும், அவனை நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போங்க அந்த இடத்துல சொல்லிடுவோம். திசாபுத்தி அந்தர பலன் இருக்குது. அந்த திசாபுத்தி அந்த பலனில் என்னான்னு கேட்டால், அப்போ வந்து கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா, அப்போ நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து உனக்கு இது மாதிரி மாரகாதிபதி திசை இல்லை பாதகாதிபதி திசை இது மாதிரி திசைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் யார் வந்து நீ உதவி செஞ்சாலும் சரி, உதவி கேட்டாலும் சரி, பார்த்து நடந்துக்கணும், பக்குவமாக நடந்துக்கணும். அதுலேயும் மக்களை இருக்கணும் அப்படிங்கிறது, அதையும் நாங்கள் அந்த உபதேசமாக அந்த இடத்துல சொல்லிடுவோம் அவங்களுக்கு நிலைக்கு தகுந்த மாதிரி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட கோபமாக தான் சொல்லுவாங்க, என்னங்க நான் எவ்வளோ செஞ்சாலும் என் மேலே இப்படி தான் இருக்காங்க, அதனால நான் வெறுத்து பேச வேண்டியதாக இருக்குன்னு. ஆனால் அவங்க லெவலில் அவங்க பேசுவாங்க. நம்ம லெவலில் பார்க்கும்போது எது இவனை பாதகமாக ஆக்குது, எது சாதகமாக்க போகுது. சில இதில் பாதகத்தில் சாதகம் கிடைக்கும், சில இதில் சாதகத்தில் பாதகம் கிடைக்கும். கூட்டமாக இருக்கும், வண்டியில் போய் ஏறுவான், ஏறினோடனே அந்த வண்டியை விட்டானா அடுத்த வண்டியை பிடிக்க முடியாது. அவன் அந்த வண்டிக்காக ரிசர்வ் பண்ணியிருப்பான், இந்த வண்டியில் ரிசர்வ் பண்ணல. அப்போ அது ஒரு பாதகத்தில் போய் ஏறி அது சாதகமான இடத்த அடையணும். ஐயோ இது பாதகமாக இருக்குன்னு விட்டுட்டானா அந்த சாதகமாக இருக்கிறது போயிடும். அது மாதிரியும் மாறுவது உண்டு. ரெண்டு இடத்துல ரிசர்வ் பண்ணி ரெண்டு இடத்துல போய் உட்காந்துட்டு போகிறதும் உண்டு. இப்படி உள்ளவங்க யார் என்னான்னு பார்ப்போம். இதில் நம்ம அந்த சூரியன் காலையில் எழுந்திரிச்சோன்னே குதிரையை ஓட்டிகிட்டு வர்ற மாதிரிலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. எட்டு குதிரை பூட்டி இருக்கும், அந்த எட்டு குதிரையை ஏழு குதிரை பூட்டி இருக்கும், சில பேர் ஏழு குதிரைன்னுவாங்க. அந்த மனசு சேர்த்து எட்டாவது குதிரைன்னு நாங்கள் ஜோதிட கலையில் கற்றுக்குறோம். ஏன்னா அந்த ஏழை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எட்டாவது மனசு எதை கண்ட்ரோல் பண்ணணும், கிருஷ்ணரை காட்டி அது மாதிரி குதிரை ஓட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க.
அர்ஜுனனுடைய இதுக்காக தேவைக்காக இவர் தன்னையும் கொண்டு போகிறார். அப்படி இருக்க அதே போல தான் ஒரு மனிதன் தன் தேவைக்காக பயணிக்கிறான். அப்போ இருக்கும்போது அந்த இதில் வந்து சில கிரகங்களுக்கு அஞ்சாவது நட்சத்திரம் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, எட்டாவது நட்சத்திரம் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, பதினாலாவது நட்சத்திரம் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னா, ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம எது சொன்னாலும் என்னடா சிந்தனை எங்கே இருக்கும் உனக்கு, அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு அஞ்சாவது கிரகம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன படம் சொன்னால் அடி வாங்குறான் ஸ்கூலில், அப்பா அம்மாட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இதெல்லாம் ரிப்போர்ட்டாக ஜோதிடர்கிட்ட தான் வரும். வரும்போது அப்போ இவ்வளோ நாளாக செய்கிறான், இவ்வளோ நாளாக செய்கிறானாம்மா, நீ கவலைப்படாத. அப்போ அவங்க மன ஆறுதலுக்கு, ஐயா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி பழகிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல பரிகாரம் என்னான்னு கேட்டால், அவனை சாந்தப்படுத்துவதற்கு இவங்க சாந்தமாகணும். அவனையே போய் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓ, நம்ம பையனுக்கு இது மாதிரி நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ வந்து கண்டு காணாத மாதிரி போகணும், அதை நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். அந்த பையனை நேராக பேச சொல்லுங்கள். நான் பண்ணும்போது அவனை எப்படி நாங்கள் மாதா பிதா ரெண்டு பேரும் அந்த இரத்த பந்தத்தால் பையனுக்கு அடித்தா வலிக்குன்னு இவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. பையன் சொன்னால் கோச்சிக்குவான் நாங்கள். இப்போ குரு நிற ஸ்தானத்தில் இருந்துருனா, தம்பி நீ நாளைக்கு இது மாதிரி ஆக போகிற, இன்றைக்கி இது மாதிரி நீ செஞ்சின்னா அது செய்கிறது நின்று போயிடும். கண்டிப்பாயா, நீ ஏற்கனவே இது மாதிரி பட்டியை தெரியுமா, உன்னோட காலில் இது மாதிரி காயம் இருக்குது தெரியுமா ஆனும்போது, காலை காட்டுறோம், உடம்பை காட்டுறோம், உடம்பில் காயப்பட்டு வெட்டு காயம் இருக்குது, சூடு காயப்பட்டிருக்கு, சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்களா, அந்த இது இதெல்லாம் அடையாளங்களை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுறோம்னாக்க, நாங்கள் சொல்லும்போது அவன் கொஞ்சம் யோசிப்பான், கிரகம் பிடிச்சி இழுக்கும், ஆனாலும் அதில் யோசிக்க வைக்கணும்ல. இதுதான் அந்த இடத்துல குரு உபதேசன்றது அவனுக்கு. அதையே நீங்களே செஞ்சு விட்டுருங்கய்யா, நான் சொன்னால் அடங்க மாட்டேறான்வான். இப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து, நீ என்ன செஞ்சாலும் உன்னை புகழுக்கே கொண்டு போகும், அப்படி ஒரு கிரகம் இருக்குது. அது முன்னோர்கள் செஞ்ச தவப்பயன் இருக்குல்ல, அதன் பிரகாரம் என்னென்னா, அதில் வந்து அவங்க பிறக்கும்போது அந்த கிரகம் வந்து உட்காந்துக்கும். உட்காரும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இயற்கையிலேயும் சில கிரகங்கள் இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு போவோம். செயற்கையில் வந்து பெற்றோர்கள் தவப்பயனாலையும் வரும். சரி, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, அவன் பழைய எந்த வயசுன்னு பார்ப்போம், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ புத்தகம் வாங்கி கொடுங்க, ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வேணும். இப்போ யாருக்குமே தன தர்மம்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு நாலு பக்கத்துலேயும் கொடுக்குறாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. எல்லாம் தாம்ப எல்லா பிள்ளைங்களுமே நாட்டு மன்னர்கள் மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, உண்ற உணவு உடுக்கிற உடையும் இருக்கிற இடத்துக்கு தான் மோதிக்கிட்டு இருந்தாலும், பெற்றோர்கள் தான் அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்களே தவிர பிள்ளைங்க கஷ்டப்படுறதா இல்லை. அப்படி இருக்கும்போது பெற்றோர்களை பக்குவப்படுத்தணும், அவங்களுடைய ஆதங்கத்தை பக்குவப்படுத்தி, இல்லைம்மா இந்த குழந்தை படித்து நல்லா வருவான், வந்தால் இப்படி பண்ணுவான், இப்படி சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி அதன் மூலமாக இவங்களையும் பண்ணுறோம். இதுக்கும் இந்த அந்த நாலு, இப்போ நான் சொன்னதே ஒரு நாலு கொடுத்துருக்கல, அஞ்சு எட்டு பதினாலு, இன்னொன்று பதினெட்டு ஒன்று இருக்குது. அந்த பதினெட்டாவதில் பார்த்திங்கன்னா, அவனை அடித்து திருத்தி என்ன தான் பண்ணாலும் சரி, அப்படியே ஏண்டா உன் நல்ல ரத்தம் ஓடலையா, உன்னை உதுத்திட்டியாடா, திரும்பி போய் அவங்ககிட்ட ஏன்டா அவஸ்தப்படுறேன்னா, அவன் மைண்ட் அதுலேயே இருக்கும். அவன் என்ன நினச்சி அதுக்குள்ளே போகிறானோ அந்த மைண்டை அவனை அப்படியே இழுக்கும். அப்போ வந்து அந்த ஜாதகத்தை நம்மள்கிட்ட உடையாருவாங்க. கஷ்டப்படும் போது தான் ஜோதிடர் நாடி வராங்க. அப்போ வரும்போது நோய்வாய்ப்பட்டாலோ கடன் பட்டாலோ தொல்லை தாங்கலோ அப்போ தான் ஜோதிடர்கள் பார்க்க வருவாங்க. அப்போயாவது ஞாபகப்படுத்துகிறாங்களே இறைவனை எப்படி வச்சுருக்காம பாரு, அதை மீறின பிறகு தான் இறைவன்கிட்ட போகிறது. அப்போ என்ன பண்ணிடுறான்னாக்கா, அப்போ வந்து இல்லைம்மா கொஞ்சம் நாள் இப்படி பொறுத்துக்குங்க, இல்லைங்க நான் வந்து அவன் கேட்கவே மாட்டான், கடனை வாங்கிட்டான், ஊரங்கும் கடனை வாங்கிட்டான், சரிம்மா ஆயுள் வாகனத்தில் பாதிப்பு வர்றதுனால அவன் கடனை வாங்கிட்டான், இவங்களை சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகு அவனை எங்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசும்போது, தம்பி இந்த காசு எடுத்துக்கிட்டு தேவையில்லாதான் எடுத்துக்கு போகும்போது உனக்கு இது மாதிரி வரப்போகுது, வேணா நீ இப்போ அனுபவிச்சு பாரு, நாங்கள் அங்கே ஓரளவு நாங்கள் அங்கே பிளாக் பண்ணுவோம். அதை மீறி போய் வாங்குறவனே இருக்கான், ஆனால் அதுதான் அவனோட அமைப்புன்னும்போது அதை அனுபவிக்கல, நிறைய வரதை கம்மி பண்ணிவிடும், அவ்வளோதான் செய்ய முடியும். அவன் ஒத்துழைப்பு தந்தால்தான், இல்லைன்னா ஆபத்து பேராபத்தாக போயிடும். அதுக்கும் ஒரு கிரகம் இருக்குது. இப்படி கிரகங்களுக்குள்ள கிரகங்களுக்கு எந்தெந்த ஆங்கிளில் எந்தெந்த அந்த ஆங்கிள்லாம் இதில் ஈஸியாக ஓடுதளத்தில் மூலமாக இந்த இருக்குது, இந்த இடத்துல எண்ணி பாருங்கள், இந்த இடத்துல வர கிரகம் இந்த நேரத்தில் வரப்போகிறது. அதுக்கு தான் சார்ட் ஒன்று கொடுக்கும்போது அந்த சார்ட்டில் இருக்கிற கிரகத்தோட நிறமும் இந்த நேரத்தையும் இணைச்சி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க அந்த நாளில், இது மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களோட கூடாதீங்க,
கரெக்டாக அந்த கிரகத்தில் வந்து தம்பி என்ன பரியா வண்டியில் ஏறிக்கணுவான், கேர போய் ரெண்டு பேரும் உழுவானுங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஆகாத கலர் எண்ணங்கள் வண்ணங்கள், வண்ணமும் எண்ணமும் கொண்டது தான் இந்த ஜோதிட கலையோடைய நுட்பத்தை. இது ஒரு பெரும் ஆராய்ச்சிக்கு பிறகு இது எல்லாரும் ஒவ்வொரு விதமாக தேடுறாங்க, அதில் நானும் ஒரு விதமாக தேடி மக்களுக்கு எளிமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ரொம்ப எளிமையாகவே நல்ல அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதே போல் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க, திருப்பியும் அதே தான் செய்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாகவே அது நிறைய பேர் இப்போது நீங்கள் யூடியூப் திறந்தாலே அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களை எப்படி சார் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க? இதில் இன்னொரு இந்த யூடியூப்பு இன்னொரு காரியமும் செய்யுது. 10,000 நடைகள் நடந்தால் பாதத்தை நடக்க ஆரம்பிச்சின்னா ஹார்ட்லேருந்து உடம்புல இருக்க நோய்கள்லாம் போகணும்னு அதையும் தான் யூடியூப் சேனலில் காட்டுறாங்க. இவ்வளவு நடக்கணும், பேசுகிற வார்த்தைகள் நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை கவனிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உள்ளே இருக்கிற ஹார்மோன்கள்லாம் இருக்குல்ல அதை திடீர்னு பகாலுது அதிர்ச்சியாக இருக்குதுன்னா யாருக்காகுது? சம்பவம் அங்கே நடக்குது, அதை பார்த்து அடையிறது யாரு? அந்த மனிதன் தானே. அப்போ இவனோட ரத்த ஓட்டம் தானே முன்ன பின்ன மாறுது. அப்போ இவனுக்கு நோய் வருமோ வராதா? அதை இவன் உணராத வரையும். இப்போ ஒரு நான் வரும்போது கூட ஒரு பையன் என்னென்னா சிரிக்கிறான், சிரிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். நம்ம அவன் சந்தோஷத்தை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். என்னன்னு கேட்டால் அந்த செல்லை பார்க்குறான், செல்லை பார்த்து சுற்றீரும் உட்காந்துருவங்களை பற்றியெல்லாம் அவனுக்கு அதுக்கு கவலை கிடையாது. பேசுகிறான், இப்படி பேசி அவன் சந்தோஷப்படுறான். அப்போ நம்ம இதாக பேசினோம்னா அவன் நம்ம அந்த இடத்துல நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொருத்தர் செல்லில் ஆரம்பித்தார், 10 நிமிஷம் பேசுகிறார், 10 நிமிஷத்தில் அவன் கோர்ட்டு கேஸ்லேருந்து குடும்ப விஷயத்துலேருந்து மனைவி மக்கள் போனது வந்தது எல்லாத்தையும் பேசிட்டான். இப்படி எல்லாமே புது இடத்துல பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்க மாட்டுறாங்க அவங்க. நீ காதுக்குள்ளே கேட்டுக்கே, நீ எங்கே இது கட்டணும், எலக்ட்ரிக்கல் கட்டணும், இதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா யாருக்கோ உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய நுரையீரலுக்கும் நம்மளோட கல்லீரல் கணையம் பித்தப்பை இதுகளுக்கு நம்மளுடைய நிலையை அதிகப்படுத்தி குறைச்சி அதோட செயல்பாட்டை நம்ம தான் இழக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே மருத்துவம் இவங்கள நாடி வராது, இல்லைன்னா மருத்துவரை நாடி இவங்க போக வேண்டியது. ஆமாம், மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8 வகையான குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அதாவது 8 வகையான 3 வகையான மெயினான குணங்கள் சொல்கிறோம்ல, ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம்னு சொல்கிறோம்ல. அது சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பிறந்த நேரத்தில் இருந்ததே சொல்லிட்டு இருப்பாங்க. இவனை மேலும் மேலும் வளரும்போது அந்த திசாபுத்தி அந்தரங்கள் மாறும்பொழுதும் இவனுடைய குணமும் மாறும். அப்படி மாறும்போது இந்த குணங்கள் 3 குணம் ஒரு மனிதன்ட்டு இருக்குது. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எதில் பழகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதுக்கு இந்த 8 வகையானது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே 8-8 வாழ்க்கையை பிரிச்சுக்கன்னு, வாழ்க்கை மாத்திரம் 8-8 பிரிக்கிறது இல்லை. உடல் கூறுகளில் இருக்கிற நம்மளுடைய உள்கூறுகளை வந்து 8 பாகமாக எடுத்துக்கணும். அதிர்ஷ்டம் கண்டு ஓடக்கூடாது, அதிர்ஷ்டத்திலேருந்தும் நம்ம விலகியும் ஓடக்கூடாது. இந்த அதிர்ஷ்டம் என்ற ஒரு கதையே நம்ம போக போக நல்லா அடுத்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார், இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.